ஹலோ, ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி நம்ம வந்து லேடிஸ் கிளாஸ் 5th டேக்கான கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த 5 நாளில் வந்து அவங்க எப்படி ஓட்டியிருக்காங்க. ஆல்ரெடி இப்போது 3 டேஸ் கிளாஸ் கொடுத்து வந்து ஒரு 4 டேஸ் வந்து லாங் கேப் விட்டுட்டேன். இந்த லாங் கேப்பில் அவங்க ஏதாவது மறந்துட்டாங்களா, எப்படி ஓட்டுறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இதே கண்டினியூ பண்ணுறேன். அடிஷ்னல் கேமரா வந்து நான் போட்டிருக்கேன், வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பெடல் வியூலாம் கூட போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு பூஸ்ட் அப்பே. அந்த சப்போர்ட் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோவும் நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நான் முயற்சி பண்ணுறேன். நிறைய ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. இந்த 2 கிளாஸ் வரும், இந்த 2 கிளாஸும் வந்து நல்லா கண்டினியூவாக பாருங்கள். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும், அதாவது அந்த 5 டேஸ் கிளாஸில் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்றத பாருங்கள். இன்னைக்கு இந்த கிளாஸ் வரும், நாளை மறுநாள் வந்து இன்னொரு கிளாஸ் வரும். டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இன்னையோட எத்தனை நாள் ஆகுதுங்க? 5வது நாள். இன்னைக்கு நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம ஒரு 4 டேஸ் கேப் விட்டோம் இல்லையா, 4 நாள் வந்து கண்டினியூவாக நீங்கள் சுத்தமாக டச் இல்லை. இப்போ இந்த 4 நாள் பிரேக் எடுத்ததுனால ஒரு முறை இந்த கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர்லாம் சும்மா தொட்டு பார்த்துட்டு, கீர் ஒரு முறை 4 கீரும் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வண்டி எடுக்கலாம். ஓகே, கிளச்சை அரெஸ்ட் பண்ணிங்க, ஆக்சிலேட்டர் அண்டு பிரேக்கு சும்மா ஜஸ்ட் கால் மாற்றினா போதும், அழுத்த தேவையில்லை. இப்போ கியரில் கை வச்சிங்க, ரோடை நல்லா லாங்காக பாருங்கள். இப்போ நான் சொல்கிற மாதிரி அது அன்றைக்கி நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே போடுங்க. ஃபஸ்ட் கியர், ஓகே, செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர். சூப்பராக போட்டிங்க, இதே மாதிரியே போடுங்க. இப்போ நியூட்ரல் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம பார்க்காம செய்யணும், பார்க்காம செஞ்சு பழகிக்கோங்க. ஓகே, ரிலீஸ் ஆன பிறகு இப்போ டேஷ்போர்டை ஒரு தடவை பார்த்துங்க, வேறு ஏதாவது லைட் எரியுதா? எதுவும் இல்லை. இப்போ நம்ம வண்டியை மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணும்போது கிளச்சோட கண்ட்ரோல் மட்டும் இருந்தால் போதும், ஆக்சிலேட்டர் தேவையில்லை. மூவிங் வந்த பிறகு நம்ம எந்த டைரக்ஷனில் போகணும், அதை எவ்வளோ திருப்பணுன்றதை ஐடியா பண்ணிடுங்க. ஓகே, அந்த இடத்துல கிளச்சை ஹோல்ட் பண்ணிங்க, கொஞ்சம் ரைட், லாங் ஃபோக்கஸ். இப்போ நீங்கள் திருப்பின ரைட்டை அப்படியே பிடிங்க கொஞ்சம் நேரம் வரைக்கும். ரோட்டில் 4 வீலுமே வந்துடணும். ஓகே, இப்போ அதே அளவுக்கு லெஃப்ட் எடுக்கணும், அப்போ தான் ஃபேஸ் நேராகும். கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், ஏன்னா டவுனில் வேறு இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டடி, பொறுமையாக. இப்போ நம்ம படிப்படியாக ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம், நிதானமாக கொடுங்க. லைட்டாக இந்த இந்த ஷேப்பில் இருக்கிற மாதிரி வச்சுங்க. ஸ்பீட், ஓகே, ஸ்லோ, கிளச். இதுக்கு தான் நான் கிளச் கிட்ட வைங்கன்னு சொல்கிறேன். டைம் ஆகிடுது பாருங்கள், பாருங்கள் வேகம் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கீர் போட்டு பிரயோஜனம் இல்லை, கிளச்சை மறுபடியும் எடுங்க. அதுக்கு தான் அந்த 4 கீர் போடுற வரைக்கும் கிளச் கால் கிட்டே வைங்க, உங்களுக்கு ஸ்பீடும் வரும். மறுபடியும் ஓர வச்சுட்டிங்க பாருங்கள், கிட்ட அதை தொட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க, தைரியமாக அதில் வைங்க. இப்போ நம்ம நடு ரோட்டில் இருக்கோம், ஏன்னா ஸ்லோவாக இருந்தால் லெஃப்டில் இருக்கணும். நீங்கள் ரைட்டில் வந்துட்டீங்கன்னா வேகத்தை மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் இன்னும் வேகம் கொடுக்கல, வேகத்தை மெயின்டைன் பண்ணலை, ஒரே ஸ்பீடாக இன்னும்.
சவுண்டு கேளுங்க, இன்ஜின் எரிச்சலாகுதா? ஸ்லோ, வேகமாக கிளச், நீங்கள் கிளச்சை மட்டும் வேகமாக எடுத்துட்டீங்கன்னா எல்லா வேலையும் ஸ்லோவாக பண்ணலாம். ஆனால் நம்ம கிளச்சு கால் எடுத்துக்கு ரிஸ்கில் வைக்கிறதுனால அதில் டைம் ஆகிடுது, அதில் டைம் ஆகிறதுனால மற்ற வேலைகளும் கெட்டு போகுது. கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிடுங்க, ஸ்பீட் நமக்கு தேவையில்லை, முழுசாக விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த வேகத்தடைக்கு இந்த வேகமே போதுமானது. ஆனால் அங்கே ஏறும்போது மட்டும் கிளச் அரெஸ்ட் பண்ணிங்க, மூவிங் கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் ஸ்மூத்தாக ஏறி இறங்கணும். கிளச் அழுத்திடுங்க, பிரேக் தேவையே இல்லை, லாங் ஃபோக்கஸ். இப்போ மறுபடியும் கிளச்சை மட்டும் எடுங்க, அது எடுக்கும்போது இழுக்கும் பாருங்க, ஓகேவா? போதும், இந்த ஸ்பீடு போதும். அதே கான்செப்ட் அங்கே, அந்த கிளச்சை நம்ம எங்கே அழுத்துறோன்றது தான் ரொம்ப முக்கியம். முன்னாடி அழுத்திட்டோன்னா ரொம்ப ஸ்லோவாகிடும், கிட்ட போய் இப்போ அழுத்துங்க, ஏறும்போது அழுத்தணும், லாங் ஃபோக்கஸ். கிளச்சை எடுங்க, இப்போ நீங்கள் வேகத்தடை பார்த்துக்கிட்டே உங்கள் பார்வை கிட்ட வந்துச்சு. அந்த மாதிரி கிட்ட வரும்போது வண்டி கிராஸ் ஆகிறது நம்மளுக்கு தெரியாது, லாங்காக கவனிக்கணும். இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டலாம். ஓரளவுக்கு அந்த ஐடியாலாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ ஒரு ரோடு உங்களுக்கு சாஞ்சி இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கமும் ஏற விடாமல் பார்த்துக்கணும், ஸ்பீடை பேலன்ஸாக மெயின்டைன். ஓகே, ரெடி, ஸ்லோ, கிளச், தேர்ட், நியூட்ரல். லாரியை பார்க்காதீங்க, பக்கத்தில் ரோடை பாருங்க, கிளச்சை எடுங்க. இப்போ ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க, கொடுக்கலாம். இன்னும் கூட உங்கள் கவனம் வந்து மற்றவங்க மேலே தான் அதிகமாக இருக்குது. நம்ம என்ன வேலை செய்கிறோம், அதை கரெக்டாக செய்கிறோமா, அதை டைமிங்கோடு செய்கிறோமான்றதுல இல்லை, அதை கொஞ்சம் இன்னும் கூடுதலாக நம்ம வேலையில் அதிகமான கவனம் கொடுங்க. மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு போக தெரியும், அவங்க எப்படி போகணும் எப்படி நவுறணுன்றது அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸ்லோ, கிளச், ஃபோர், கிளச்சை எடுங்க. இப்போ ஸ்பீடை கொடுங்க, ஸ்பீட் பேலன்ஸ்டாக ஒரு முறை ஹாரன் அடிச்சுங்க. அவர் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, இப்போ போ. இந்த ரெண்டு கோடையும் டச் பண்ணாமல் போங்க. அவர் ஏன் இண்டிகேட்டர் போட்டுட்டு போகிறாரு, அதாவது நம்மளை கிராஸ் பண்ணார், கிராஸ் பண்ணிட்ட பிறகு நான் லெஃப்ட்டு வரேன், நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கன்றதுக்கான அர்த்தம் தான் அது. ஏன்னா அவரும் ஸ்லோவாக தான் போகிறாரு, வேகமாக போகல. ஓகே, இப்போது ஸ்லோ, கிளச்சு ஃபுல்லாக அழுத்திடுங்க. நமக்கு அங்கே வேகத்தடைக்கு ஏற்ற பிரேக், ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபஸ்ட்டு பிரேக் அப்ளை பண்ணுங்க, பிரேக்கோடைய வேலையை முடிச்சுக்கலாம். கொஞ்சம் தூரமாகவே இன்னும் இன்னும் ஓகே, வண்டி வந்து ஷேப்பாக லெஃப்ட் விட்டுறாதீங்க, பிரேக்கை விட்டுறாதீங்க, இன்னும் 15 வரலையே. இப்போ விடுங்க, விட்டுட்டு இப்போ கியரை செகண்டுக்கு மாற்றி, நியூட்ரல், ஃபோர்த்தில் வந்தோம் இல்லையா, நியூட்ரல், தள்ளி கீழே. கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள், லெஃப்டை அணைச்சி விட்டுங்க, கிளச்சை மட்டும் எடுங்க, முழுசாக எடுக்க வேண்டாம், ஆஃப் கிளச் எடுங்க, இன்னும் எடுக்கல. அந்த வைப்ரேஷன் இன்னும் இன்னும்மா. ஓகே, லாங் ஃபோக்கஸ். இப்போ மிரரை பாருங்கள், அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். நம்ம ஒன்றை கவனிச்சுட்டு ஒன்றை விட்டுட்டோன்னா நம்மளுக்கு பின்னாடி ஆபத்து அதிகமாகிடும், ஏன்னா நம்ம புது ரோடுக்கு வந்திருக்கோம் இல்லையா, அதனால் மிரரை பார்த்துக்கணும். ஓகே, இப்போ அந்த வண்டி நிற்குது, டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் ரைட் எடுத்துக்கணும், ஹாரன் ஒரு முறை, நீங்கள் கிளச்சை அழுத்திருக்கணும். ஓகே, இப்போ லெஃப்ட், லெஃப்ட் அதை நீங்கள் வளைக்கும் போது என்ன பண்ணுங்கள், கூடவே கை கொண்டு போங்க, கை நம்ம அப்படியே அந்த இந்த மாதிரி விடக்கூடாது. அதாவது பாருங்கள், நான் இப்போ வளைக்கிறேன், உங்கள் கை பாருங்கள் கூட போகல, அப்படியே ஃப்ரீயாக விட்டுறீங்க, கூட பிடிச்சி வளைங்க, அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் எவ்வளோ வளைக்கிறோன்னு. ஸ்பீடு வேண்டாம், அது போகிற ஸ்பீட்லேயே போகலாம். நீங்கள் கொஞ்சம் லெஃப்ட்டை அணைச்சிங்க, அவர் வேணும்னா சைடு வாங்கிப்பார்,
நீங்க நேராகவே போங்க. நம்ம ஓரமாக தான் போயிட்டு இருக்கோம், நமக்கு இடைஞ்சல் இருக்கிறதுனால நம்ம நடு ரோட்ல இருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவருக்கு தேவைன்னா அவரே போயிடுவார். இந்த லாரி பாருங்க, நின்று இருக்கும்போது வளைஞ்சிருக்குல்ல, டிரைவர் இருந்தால் டக்குன்னு வண்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு, ஹார்ன் அடிச்சுட்டு போகிறது சேஃப். இதெல்லாம் நம்ம தூரத்துலேருந்தே கவனிச்சுக்கணும். கிளச்சை மட்டும் ரிலீஸ், இந்த ரிலீஸ் பண்ணுறதும் அழுத்துறதும் நமக்கு வண்டியோட வேகத்தை கவனித்து செய்யணும். வண்டியோட வேகம் ரொம்ப குறைவாக இருந்தால் அழுத்த தேவையில்லை, ரொம்ப வேகமாக இருந்தால் தான் அழுத்துற மாதிரி வரும். இப்போ லெஃப்டில் ஒரு வண்டி இருக்குது, ரைட்டில் ஒரு வண்டி இருக்குது. லெஃப்டில் இருக்கிற வண்டியில் டிரைவர் இருக்காரா மிரரில் தெரியுதா? அப்போ ஹார்ன் அடிங்க. அப்போ நம்ம வர்றதை அவர் பார்த்துருவார். சப்போஸ் வண்டி எடுத்தால் கூட அவர் நம்ம பக்கம் வராமல் இருப்பார். ஓகே, இங்கே கிளச்சு தேவையில்லை, ஏன்னா ஸ்லாண்டாக தான் இருக்குது வேகத்தடை. இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டலாம், கொஞ்சமாக அழுத்துங்க. இன்னும் கொஞ்சம் ஓகே, ஸ்லோ, கிளச், தோ, நியூட்ரல், அப்படியே மேலே கிளச்சை எடுங்க. ஒரே கையில் அதை ஹேண்டில் பண்ணணும், கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீக். நீங்கள் பாட்டுன்னு போங்க, அவன் போயிடுவான். நீங்கள் அவனை அதிகமாக கவனிக்கிறதுனால நமக்கு இங்கே முன்னாடி செய்ய வேண்டிய வேலையை நம்மளால் செய்ய முடியாது. தைரியமாக போகலாம். டேர்னிங்லாம் அவன் முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் பண்ண மாட்டாங்க. எமர்ஜென்சினா அவன் ஹார்ன் அடித்து வழி கேட்பான், அவன் சைலண்ட்டாக தானே வரான், ஆனால் நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் அவனுக்கு வழி கொடுக்கணும்னு நினச்சா ஸ்லோ மட்டும் பண்ணுங்க, ஜஸ்ட் ஸ்லோ, ஒன் மோர் ஹார்ன் லாங்காக. இப்போ நம்ம லேசாக வேகம் கொடுக்கும், அந்த வேகம் அழுத்தும் போது டைரக்ஷனை கவனித்து அழுத்தும். பரவாயில்ல ஸ்டேரிங், ஆனால் இருந்தாலும் அந்த அழுத்தம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். நான் உங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ண வேண்டிய வேலை வராது. இப்போ அந்த லாரி எப்படி போகுதோ அதே மாதிரி நம்மளை மெயின்டைன் பண்ணலாம். அப்போ அந்த பள்ளத்தில் அதிகமாக வீல் போவாது, உங்களுக்கு அந்த சென்டர் கரெக்டாக தெரியும். ஹாரன் ஒன் மோர், அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? ஓகே, ஸ்லோ, கிளச், ஃபோர், ஒரே கையில் ஹேண்டில் பண்ணணும், கீரையும் பார்த்தோம். இப்போ போகிறேன், இப்போ கிளச்சை எடுங்க, ஸ்பீடை ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி, அந்த அழுத்தம் கொஞ்சம் குறைச்சிங்க. சரி, இப்போ அந்த லாரியோட வீலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ரோடு கிளியராக இருக்குது. அதிகமாக ஒதுங்கிடவும் கூடாது, ஏன்னா அதிகமாக ஒதுங்கும் போது அவன் நம்ம ரோடுக்கு வந்துடுவோம். ஓகே, இப்போ ஸ்லோ பண்ணுங்கள், கிளச்சை அரெஸ்ட் பண்ணுங்கள், வண்டி இப்போ நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். லெஃப்டில் ஓரமாக இடைஞ்சல் இல்லாத இடமா பார்த்து ஸ்டாப் பண்ணுங்கள். ரோடு நம்மளுக்கு கிளியராக எண்ட் ரோடு வரைக்கும் நல்லா தெரிகிற மாதிரி, எண்டு ரோடு தெரியணும், இங்கே தெரியல பாருங்கள், அங்கே தெரியுது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ரோடோட எண்டு தெரியணும், அப்போ தான் நம்ம ஓரம் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மெதுவாக வாங்க, லாங் ஃபோக்கஸ், அந்த பைக்கை கவனிங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ ஓரம் வரீங்கன்றதை உங்களால் கிளியராக பார்க்க முடியும். இந்த கோடு உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக வந்த பிறகு கிளச்சை விட்டுறாதீங்க, கிளச்சை விட்டிங்கன்னா நம்ம போக ஆரம்பிச்சிடும், கிளச்சை ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் இல்லையா. கிளச்சை அரெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக்கை மெதுவாக அழுத்துங்க. கிளச்சு எப்போ எடுக்கணுன்றத சொல்கிறேன், சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் பண்ணணும், அதுக்கப்புறம் கிளச்சை விடணும். இதுதான் ஃபைனல் கிளச் எடுக்கிறது. மறுபடியும் கிளச்சை எடுக்கணும்னா நம்ம கியரை போட்டு, ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச் எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம கிளச்சை ரிலீஸ் பண்ணோம், அப்போ தான் மூவிங் பாயிண்ட் வரும். நம்ம ரன்னிங் வர வேகத்திலேயே வந்து நிப்பாட்டி நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கும் நிறைய நடக்குது. டெஸ்ட் ட்ராக்ல என்ன பண்ணுறாங்க, நல்லா சூப்பராக ஓட்டிட்டு வந்து நிப்பாட்டும் போது என்ன பண்ணுறாங்க, கிளச்சை அழுத்திட்டு கிளச்சை லூஸ் பண்ணிக்கிட்டே பிரேக் அழுத்திடுறாங்க. அப்படி அழுத்தும் போது என்ன, வண்டி நிற்கிற டைமில் ஆஃப் ஆகிடும், ஆஃப் ஆகிடும். ஏன்னா நம்ம ஹை கியரில் வரோம், வேகமாக வரும்போது ஹை கியரில் இருப்போம். லோ கியரில் இருந்தால் உங்களுக்கு திணறும், சிம்டம்ஸ் காமிக்கும், வண்டி திணற ஆரம்பிக்கும், இடிக்கும், அதுக்கப்புறம் தான் வண்டி ஆஃப் ஆகும். ஆனால் ஹை கியரில் இருக்கும்போது அந்த சிம்டம்ஸே காமிக்காது, ஆஃப் ஆகிறது உங்களுக்கே தெரியாது, ஆஃப் ஆகி டக்குன்னு அப்படி நின்றுடும் வண்டி. அதனால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். ஓகே, இப்போ நீங்கள் பிரேக் எடுத்து ஓட்டுறதுக்கும் கண்டினியூவாக ஓட்டுறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இப்போ மூணு நாள் கண்டினியூவாக வந்தீங்க, அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கேப் விட்டோம்,
இந்த நாலு நாள் கேப் எடுத்து இப்போ ஓட்டும் போது சில சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்கும், அதாவது பயமா இருக்கிறதோ இல்ல இன்னும் தெளிவா வர்றதோ? இப்போ அந்த பயம் இல்லை இல்லையா, இன்னும் அந்த ஐடியாலாம் கிளியரா புரியுது. ரைட், ஓகே. அதனாலதான் இந்த கேப் விடுறது. ஏன்னா சில பேருக்கு என்ன ஆகும்னா, நல்லா கண்டினியூ வரும்போது நல்லா வரும், மறுபடியும் கேப் விடும்போது மறந்து போயிடும். அது செக் பண்றதுக்கு தான் இது. ஓகே, இப்ப உங்களுக்கு தெளிவா இருக்கு இல்லையா? ரைட், இப்போ நம்ம மறுபடியும் வாங்கி எடுக்கலாம். இந்த தடவை நீங்களே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி செய்யுங்க. இப்போ மிஸ்டேக் என்னன்னா, உங்ககிட்ட நீங்க கியரை சேஞ்ச் பண்ணும்போது கை கொண்டு வரீங்கள, அப்போ வண்டி கொஞ்சம் லெஃப்ட் ரைட் போகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கை மட்டும் ஹார்ட் ஆகுது, அந்த ஹார்ட் ஆகாம பாத்துக்குங்க ஒன்று. ரெண்டாவது, கியர் சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ண தேவையில்ல, இந்த கையில கூட லேஸாகவே போடுங்க. அப்போ உங்களுக்கு தப்பான கியரா சரியான கியரான்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஆரம்பிங்க. ரொம்ப ஸ்லோவாக, அந்த வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு அடையாளமே. அதுக்கப்புறம் ரைட் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ரோடு இருக்கு. முதல்ல வேகத்தை கூட்டணும், கொஞ்சம் லெஃப்ட் அடக்கி ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஹார்ஷ், படிப்படியாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் கிளச்சு முதல்ல, அதுக்கப்புறம் தான் கையை இங்கே வரணும். முன்னாடியே கை வந்துச்சுன்னா கிளச்சு மறந்துடும். ஓகே, இப்போ கிளச்சை எடுங்க, கொஞ்சம் ஸ்லோவாக, ஏன்னா ரொம்ப டவுனில் இருக்குது ஸ்பீடு. அந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஸ்டெப்பில் ஒன்று ஏதாவது குழப்பமாச்சுன்னா கூட மற்ற வேலைகள்லாம் கூட அப்படியே குழப்பமாகவே வரும். அதனால் அந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கியரை மாற்றணுன்னா முதல்ல ஸ்லோ பண்ணி கிளச் அழுத்தணும், அதுக்கப்புறம் தான் கை இங்கே வரும். ஓகே, கொஞ்சம் லெஃப்ட். நெக்ஸ்ட் கை தான் எனக்கு இன்னும் வேகமாக வர மாதிரி தெரியுது. கிளச்சை எடுக்க, ஸ்பீடை கொடுங்க. பாருங்கள், அந்த ஸ்பீடு இல்லாமல் போகுது. அதுக்கு காரணம் என்னன்னு, இருங்க இருங்க, முதல்ல கிளச்சை ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆக்சிலேட்டரில் காலை வைக்கணும். இதுக்கு தான் இந்த குழப்பம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அவசரப்பட்டுடுறோம். எது முதல்ல செய்யணும், எது பின்னாடி செய்யணுன்றத அந்த தெளிவான ஐடியா இல்லைன்னா இந்த மாதிரி குழப்பம் வரும். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பிளேயரில் சிடி படம் போட்டு பார்ப்போம்ல, அந்த படம் பார்க்கும்போது சில இடத்துல கிளிச் வரும், ஸ்டெக் ஆகி அப்படியே ஜம்ப் ஆகிடும், பாதி கதையை தாண்டிடும். இந்த மாதிரி தான் இது. நம்ம அவசரப்படாமல் இருக்கணும், ஸ்லோவாக இருந்தால் தான் அது கரெக்டாக வரும். நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டனாலும் போச்சு. இப்போ உங்களுக்கு அவசரம் வந்து என்னன்னா, நம்ம கரெக்டாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம், ஓகே நம்மளுக்கு வந்துச்சுன்ற தாட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும், இன்னும் கற்றுக்கணுன்ற மாதிரி தாட்டை கொண்டு வாங்க. அது 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 வந்துச்சுனாலே நம்மளுக்கு ஹெட்வெயிட் மாதிரி ஆகிடும், அது நம்மளை ஆள ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸ்லோ, அப்படியே அந்த ஸ்லோலேயே போங்க. இன்ஜினே வந்து பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணும், அதாவது வேகத்தை கட்டுப்படுத்திடும். நம்ம ஜஸ்ட் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தாலே போதும், இப்போ நமக்கு அங்கே பிரேக்கே தேவை. ஓகே, இப்போ ஒன்லி கிளச் ஃபுல்லாக, இப்போ நம்ம செகண்டுக்கு குறைக்கணும். நியூட்ரல், தள்ளி கிழ போட்டுட்டு கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணணும், மெதுவாக, அவ்வளோதான். ஸ்பீடு வேண்டாம், அந்த ஒரு வேகத்தடையும் தாண்டின பிறகு இந்த பையன் வண்டி எடுத்தானா, கொஞ்சம். இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த லாரி நிற்கிற கார் லெஃப்டில், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற கேப், அந்த பைக் போது இதுதான் நம்ம ரோடு. ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது இந்த லெஃப்ட் கார் மேலே தான் இருக்கணும். ரைட் வரவனை பார்த்து பயப்பட தேவையில்ல, ரைட்டில் நீங்கள் தாராளமாக போகலாம். ஸ்லோ, கிளச், டைம் மிஸ், கிளச்சை அழுத்துறதுலாம் ஸ்லோ பண்ணிடுறீங்க. வேகமாக கிளச்சை அழுத்துறது அழுத்தலாமா வனவா, எப்போ அழுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு நிதானமாக அழுத்துறதுக்குள்ளே வேகம் குறைஞ்சிடும். இல்லை, செகண்டில் தான் போகணும். கிளச்சை மறுபடியும் எடுங்க. இப்போ அந்த கிளச்சில் மட்டும் வேகம் வந்தால் உங்களுக்கு எல்லா கீரும் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ ஸ்பீடு கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம், கிளச்சு அழுத்தும் போது மட்டும் வேகமாக எடுக்கிறது தான் கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணும். ஸ்பீடை கொடுங்க. இப்போ இந்த வேகம் நிற்கணும்னா நல்லா கவனிங்க, ஸ்லோ வேகமாக கிளச் பிக்கப் குறையாது. இப்போ நீங்கள் கியரை சேஞ்ச் பண்ணலாம், கியரை மெதுவாக போடலாம், கிளச் எடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த வைப்ரேஷனே வராது, பிக்கப் எடுத்துக்கோ இல்லை எடுத்துகிட்டு உடனே எடுத்துட்டு எடுத்துட்டு கொஞ்சமாவது வேகம் கொடுத்தணும், ரொம்ப லேட்டும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எதிலெல்லாம் ஃபால்ட் வருதுன்றது தெரியுதா? மேக்சிமம் பார்வையால் தான் அந்த ஸ்டேரிங் மிஸ்டேக் வருது. ஓகே நெக்ஸ்ட், மேலே தள்ளி பார்த்தோம் கியர் வேலை, அப்போ பின்னாடி தான் ரைட். ஓகே அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன கீருன்றது யோசிச்சு போடல, தோராயமாக தள்ளி பார்க்குறீங்க இந்த கீர் வருமா இல்லை வரல, அப்போ பின்னாடி தான் அப்படின்ற மாதிரி போடுறீங்க. அந்த மாதிரி போடாதீங்க, அதுதான் தப்பு. நம்ம என்ன கீரில் இருக்கோம், என்ன கீர் போடணும் அதை யோசிச்சு போடுங்க. போகலாம் ஸ்பீட் ஹாரன் ஒன் மோர். இப்போ ஸ்லோ கிளச்சு, வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது நேரம் அது வரைக்கும் டைம் எடுத்து லெஃப்ட் மிரரை பாருங்கள், பார்த்துட்டு மெதுவாக ஓரம் வந்து ஸ்டடி. இந்த நேர் பாயிண்ட்டில் கொஞ்சம் ரைட் எடுத்து ஸ்டடி. ரைட், இப்போ பிரேக்கில் காலவீங்க, ஸ்மூத்தாக பிரேக் அப்ளை பண்ணுங்க. இந்த நிற்கும் போது பார்வை கிட்ட வர்றதுனால தான் நெளியும் வண்டி, தூரமாகவே பாருங்கள் பிரேக் குறைவாக, அப்போது வண்டி நிற்கிறது ஸ்மூத்தாக நிற்கும். நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல், அதுக்கு பிறகு கிளச்சை விடணும், அதுக்கு பிறகு தான் பிரேக் எடுக்கணும். பிரேக் எடுக்கும்போது வண்டி நவுறுதா, மெதுவாக எடுத்து பாருங்கள், நல்லா ஓட்டினீங்க. குறைகள் எனக்கு அதிகமாக வந்து ஸ்டேரிங்கில் இன்னைக்கு தெரியல, லாஸ்ட் அந்த த்ரீ டேஸ் கிளாஸ் ஓட்டும்போது ஸ்டேரிங்கில் தான் அதிகமாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு ஸ்டேரிங் ஓகே பரவாயில்ல, ஆனால் மற்ற விஷயங்களில் ஏதோ மிஸ்டேக் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த அதிகமாக இந்த கிளச்சில், அதுக்கப்புறம் இந்த கீர் போடும்போது ஸ்டேரிங் மிஸ் ஆகிறது, இந்த மாதிரி கொஞ்சம் அந்த தப்பு கொஞ்சம் அதிகமாக செதற ஆரம்பிக்குது. அந்த தப்பை கண்டுபிடிச்சி இப்போவே நீங்கள் அதை ஷார்ட் அவுட் பண்ணிவிடுங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுவே கூட பழக்கமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் இப்போவே அதை கவனித்து சரி பண்ணிங்க. ஓகே நல்லா ஓட்டினீங்க, இன்னும் நாளைக்கு நான் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும், இன்னும் நீங்கள் நல்லா ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே நாளைக்கு மீதி பார்க்கலாம்.